ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சிந்துஷாஸ் கிச்சன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி ஒரு புது ரெசிபியோட தான் உங்களை பார்க்க போகிறேன். அதான் பூண்டு வத்தக்குழம்பு எப்படி பண்ணலான்றதை பார்க்கலாம். இந்த பூண்டு குழம்பு செய்கிறது ரொம்ப ஈஸிங்க. ஒரு கடாயில் நல்லெண்ணெய் நல்லா எடுத்து ஊற்றிக்கோங்க. வேறு எண்ணெயோட நல்லெண்ணெய் தான் ரொம்ப ருசியும் குழம்புக்கு டேஸ்ட்டு கொடுக்கக்கூடியது இந்த நல்லெண்ணெய் தான். கடுகு கொஞ்சம், வெந்தயம் கொஞ்சம் போட்டு நல்லா பொரிஞ்சு நல்லா பொரிஞ்சு வரட்டும். நெக்ஸ்ட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கக்கூடிய சின்ன வெங்காயம் அல்லது பெரிய வெங்காயம், ஒரு ரெண்டு வெங்காயம் நான் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை இது கூட சேர்த்துக்கலாம். காஞ்ச மிளகாய் ரெண்டு, கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நம்ம இதை நல்லா வதக்கி விட்டுகிட்டே இருக்கலாம். இந்த வெங்காயம் வந்து நல்லா கண்ணாடி மாதிரி இருக்கும்போது நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம இந்த வெங்காயம் தான் ருசி அதிகமாக கொடுக்கும் பூண்டு குழம்புக்கு. கறியை விடாமல் பொறுமையாக பொன்னிறமாக இதை நம்ம வறுத்து எடுத்துக்க போகிறோம். டேஸ்ட் நமக்கு ரோஸ்ட் பண்ணி எடுக்கிறதுல நல்லா ருசி கொடுக்கக்கூடிய இந்த வெங்காயமும் ஒன்று. கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். சின்ன சின்னதாக நான் ரெண்டு தக்காளி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை இது கூட நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கலரி விடலாம், நல்லா வதங்கி வரணும். வதங்கிறதுக்கு கொஞ்சமாக நம்ம தேவையான அளவு உப்பு சேர்த்து நம்ம வதக்கி விடலாம். பாருங்கள், நல்லா வதங்கிடுச்சு. ரெண்டும் ஒன்றா சேர்ந்து நமக்கு நல்லா வதங்கி வந்துட்டுருக்கு. இந்த டைமில் நம்ம தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் நம்ம சேர்த்துக்க போகிறோம். மஞ்சத்தூள் கொஞ்சம், உப்பு வந்து ஃபஸ்ட்டு கொஞ்சமாக போட்டேன் வதங்கிறதுக்கு. இப்போ உப்பு செக் பண்ணிவிட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். மஞ்சள் பொடி, மிளகாத்தூள், கொத்தமல்லித்தூள், சீரகத்தூள். கொத்தமல்லி வந்து ரெண்டு ஸ்பூன் போடுங்க, சீரகம் ஒரு ஸ்பூன் போடுங்க. சில்லி வந்து உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி அரை ஸ்பூனோ ஒரு முக்கால் ஸ்பூன் அந்த மாதிரி போட்டுக்கோங்க. நான் எல்லாமே கலந்து அரைச்சி வச்சுருக்கக்கூடிய மசாலா பவுடர் வந்து ஒரு 2-3 ஸ்பூன் சேர்த்துக்க போகிறேன். இதில் வந்து தனியா, சீரகம், பெருங்காயத்தூள், குழம்புக்கு தேவையான எல்லா பவுடருமே இதில் சேர்த்து நான் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். இதை நம்ம இந்த டைமில் கறியை விட்டுறக்கூடாது, கறியை விடாமல் பொறுமையாக ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். கரைஞ்சிருச்சுன்னா அதோடய டேஸ்ட் மாறிடும். அதனால் மிதமான தீயில் வச்சு இதை நம்ம பொறுமையாக இதை நல்லா வதக்கிக்க போகிறோம். ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவு நான் சேர்த்து வச்சுருக்கக்கூடிய புளி கரைசலை ஊற வச்சுருக்கேன். இதை நல்லா வதங்கினதுக்கப்புறம் அந்த புளி கரைச்சலை இது கூட சேர்த்து ஒரு தண்ணி ரெண்டு தண்ணி எடுத்து நல்லா பிசைஞ்சு கரைச்சி வச்சுருக்கக்கூடிய அந்த புளி கரைசலை இந்த மாதிரி வதங்கினதுக்கப்புறமா, மசாலா பொடியோட வெங்காய தக்காளியெல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம அந்த புளி கரைசலை இது கூட சேர்த்துக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி ஒரு 30-40 பல் அளவு பூண்டு நல்லா உரித்து வச்சுக்கோங்க. பூண்டு குழம்புக்கு ஹைலைட் வந்து பூண்டு தான். இதை நீளமாக ரெண்டு ரெண்டாக நல்லா கீறிக்குவோங்க. பூண்டு வந்து ஒரு 30-40 பூண்டு. பூண்டு எவ்வளோ எவ்வளோ சேர்க்குறீங்களோ அவ்வளோவுக்கு அவ்வளோ நல்லது, உடம்புக்கு நல்லது, குழம்பு ருசியாக இருக்கும். இது கூட போட்டு வதக்கினதுக்கப்புறமா புளி கரைச்சலை சேர்த்துடலாம். என்றைக்குமே நிறைய தண்ணி சேர்த்துக்கக்கூடாது. புளி எவ்வளோ நம்ம கரைச்சி எடுத்துருக்கோமோ அந்த ஒரு போல் மட்டும் எடுத்தால் போதும். அப்போ தான் குழம்பு திக்காகவும் ருசியாகவும் இருக்கும். பூண்டு குழம்பு அப்போ தான் நமக்கு டேஸ்ட்டாக இருக்கும். இந்த டைம் நல்லா உப்பு காரம் எல்லாம் செக் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இது நல்லா கொதிச்சு வரட்டும். போட்டிருக்கக்கூடிய பூண்டு கொஞ்சமாக நம்மளுக்கு வதங்கி வரணும், வெந்து வரும். அதனால் நம்ம இதை நல்லா ரோஸ்ட் பண்ணி வதக்கி எடுத்துக்கலாம். 5 நிமிஷத்துக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா நல்லாவே குழம்பு ஊறிடுச்சு, நமக்கு குழம்பு சூப்பராக தயாராகிடுச்சு. 5-7 மினிட்ஸில் நமக்கு குழம்பு ரெடி ஆகிடும். அப்படி நல்லா ஊறி வந்துடுச்சு பாருங்கள். இப்போ நம்மளுக்கு சூப்பரான பூண்டு குழம்பு தயார். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.